बड़ा कमाचे என்னடா மணிகண்டா ஆள் இப்படி மெலிஞ்சு போய் கருத்து போய் வந்திருக்க மணிகண்டன் என்ன விருந்துக்கா போயிட்டு வந்திருக்கா ஆசிரமத்துல போய் தங்கி தியானம் பண்ணி மனசை பலப்படுத்தி புத்தியை தெளிவுபடுத்தின்ல வந்திருக்கா இல்ல பாட்டி என்னடா பா சொல்ற மணிகண்டா நீ சிரத்தியோட ஆசிரமத்துல இருப்பேன்ல நினைச்சிட்டிருக்கோம் ஓ மனசுல இன்னும் கோபமும் पढ़ी वांग्रे उन्नर्ची बोख भेलिया। भगवाने, नेक केटा केटा कनवा वंदन रुके। ना यार किटे ये सवल्लम नहीं, आवा वर्ते पढ़ावूं बेरुप पढ़ल। ईश्वरा, ये फेरे ने कापा तेन भगवान टे वेंडी रुके। माने गंडे पैसेर द पाता, ना कंडा केटा कनवला पलचुडू बोल रुके। माँ, इन्ना माने, निभाड़ के नन्मा पेशन पॉइंट रुके। சொல்லுங்கம்மா ஏன் மனசுக்குள்ளே வெச்சு அழறே கண்ட கனவை வெளியில சொன்னா அது நடக்காம போய்டும்னு சொல்லுவா சொல்லுங்க அப்படியாவது நீங்க கண்ட கெட்ட கனவு பலிக்காம போகட்டும் சொல்லுங்க பாட்டி நீ நினைக்கிற மாதிரி நான் பழி வாங்குற எண்ணத்தோட இப்ப இல்ல மனசு கட்டுப்படுத்த தான் முயற்சி பண்றேன் ஆனா அநியாயம் நடக்கும்போது எப்படி மனசு அடங்கும் சட்டம் கடன் வாங்குன ஏழைங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்குது. ஆனா கடன் வாங்குன பணக்காரனுக்கு கருணை தான் காட்டுது. கடவுளும் சட்டமும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அக்கா சாவுக்கு காரணமானவ இப்ப இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பணமும் அதிகாரமும் இருக்கிறதுனால அவன சட்டமும் ஒண்ணும் பண்ணல அவனுக்கு தண்டனையும் கிடைக்கல. இத பாக்கும்போது என்னதான் அமைதியா இருக்க நினைச்சாலும் என்னால முடியல. பாரா மணிகண்டா அப்படி எல்லாம் சொல்லப்படாதடா. மனசு அடக்கணும்னு நினைக்கும் போதுதான் எல்லா சோதனைகளும் வரும். தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத குழப்பங்களும் வரும். கோபமும் வரும். அதெல்லாம் மீறி தான் அத நாம அடக்கணும். அடக்கதா முயற்சி பண்றேன்பா. ஆனா முடியலையே. அந்த அரவிந்த் இன்னும் கொஞ்ச நாள்ல மகாலட்சுமிய ஏதாவது ஒரு காரணம் சொல்லி துரத்தி விடுறானே இல்லையா மட்டும் பாருங்க. அந்த மகாலட்சுமிக்கு இதெல்லாம் வேணும்தா. அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து புலம்பிட்டு தான் இருக்க போறோம். இந்த ஊர்ல இருந்தா நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு தோணுதுப்பா. நான் எங்கயாவது போகணும்ப்பா தாராளமா போப்பா நானா வேண்டான்னு சொல்றேன் நீ ஏதாவது மேல படிக்கணும்னாலும் தாராளமா படி அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்னு தான் உனக்கு நான் ஏற்கனவே சொல்லிருக்கேனே எது நடக்கணுமோ அது நல்லதாவே நடக்கும் நல்லதா நடக்கணும்னு நாம வேண்டிப்போம் நல்லவாளா இருந்துட்டாலே நடக்கிறது நல்லதா தாண்டா நடக்கும் அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ மா நான் வந்ததில இருந்து பாத்துட்டு இருக்கேன் நீ ஏதோ கெட்ட கனவு கண்டேன்னு பொலமிண்டே தான் இருக்க. அப்படி என்னதான் நீ கெட்ட கனவு கண்ட? என்கிட்டயும் சொல்ல நானும் தெரிஞ்சிக்கிறேன். வேண்டாம்டப்பா. அம்மா, ஏதோ கெட்ட கனவுன்னு சொன்னீள். சொல்லுங்க, ஏதாவது பரிகாரம் பண்ணனும்னா பண்ணிரலாமா? நீங்க சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் என் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. இப்போ நீங்க சொல்ல போறீளா இல்லையா? அதே மணிகண்டனே போலீஸ் ஆக்ஷன் போறதா நேக்கு கனவு வந்துருக்கு. शिव शिव एल जादक दोषं मृत्युंज होम पड़ा एल तन्ना सर आपा पड़े या कवलपड़ आंदव यार सोदमाटा अभी सोद नाम यार एं तपू पड़ नाम भगवान नंबर भगवान मणिकंडन कापावार नंबिक भगवान ईश्वर
பாப்பா. கௌதம், என்ன ரெண்டு பேரும் பதட்டமா பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, நாங்க பாக்குறது கனவா நிஜமான புரியல. என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? ஓ, உள்ள போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. இத வந்துடுறேன். நல்ல வேலைடா, நாங்க வீட்டுல இருந்தோம், நீ ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அப்பா டாக்டர் உங்களுக்கு போன் பண்ணிருப்பாரு. ஆமாப்பா, போன் பண்ணாரு. ஆனா நீ உடனே வருவேன்னு நாங்க எதிர்பார்க்கல. எனக்கு நேரா இங்க வரணும்னு ஆசை இல்லப்பா. நான் டிஸ்சார்ஜ் ஆனதே மகாவுக்காக தான். அவளை பார்க்காம என்னால இருக்க முடியல. கோர்ட் கேஸ்னு அவ அலையும் போது அவ கூட நான் போறதானே முறை. என்னப்பா, நான் சொல்றது சரிதானே? சரிதான். வலது காலை வச்சு உள்ள போப்பா. பாப்பா உள்ள வா. உக்காருப்பா. அம்மா காபி கொடுப்பாங்க, சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்ன? சரிப்பா. எல்லா திங்ஸையும் மேல ரூம்லயே வச்சுடு. சரி, கொஞ்ச நாள் ஆபீஸ் வீட்லயே நடக்கட்டும். சரி, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுப்பா. இந்தாங்க அங்கிள். வா. இந்தா இதையும் நீ வச்சிருக்கிற பேக்கையும் கௌதம் ரூம்ல கொண்டு போய் வச்சிரு. சரிங்க. ஏம்பா, வந்து நடந்த விஷயம் எதுவும் தெரியாது இல்லப்பா? தெரியாதுப்பா. இப்போ கீழே பேசும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனா கார்ல வரும்போது மகாவை பார்க்கணும் மகாவை பார்க்கணும்னு ரொம்ப அடம்பிடிச்சாம்பா. நான் தான் முதல்ல நம்ம வீட்டுக்கு போலாம், அப்புறம் மகாவை பார்க்கலாம் சொல்லி சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். என்ன கௌதம், காஃபி டீ ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு தட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டுமா. நான் வரும்போது நீயும் அப்பாவும் ஏதோ ஒரு மாதிரி ரகசியமா பேசிட்டு இருந்தீங்க. நான் உங்களை எப்பவுமே அப்படி பார்த்தது இல்லையே. என்னாச்சுமா, ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லடா கண்ணா, அது சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்பா வந்து நின்னு போன நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தாரா? அப்போ நான் சொன்னேன், எனக்கு அந்த மகாவை இந்த வீட்டு மருமகளா நினைச்சு கூட பார்க்க முடியலங்கன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். மகாவை ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மாமா கிட்ட பேசி எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. உங்களால முடியலனா சொல்லுங்க, நானே மாமா கிட்ட பேசிக்கிறேன். மகாவை பிடிக்கலன்னு என் கிட்ட சொல்றது இதுதான் கடைசி தடவையா இருக்கணும். இன்னொரு தடவை என் கிட்ட அப்படி சொன்னீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன், வருத்தப்படுவீங்க. ஏமா ஒரு மாதிரி ஆயிட்டா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. அது வீட்டுக்கு வந்த உடனே எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு? நான் உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரேன். சரி. பண்ண என்ன தெய்வமே, இம்புட்டு கஷ்டப்பட்டு ஒரு ஐடியாவை பண்ணா இப்படி அபசகனமா இந்த கரண்ட் போகுதே.
ஐயோ, விளக்கு வைக்க நேரத்துல இந்த கரண்ட் போகுது, என்னடா இது? ஏங்க, கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா கேண்டில் வெளிச்சத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க, செம மூடல. கொஞ்சம் வாய் மூடுறியா? அம்மா காதல் விழுந்துருப்ப. இப்ப அங்க என்ன நடக்கும் ஃபீல் பண்ணி பார்க்கலாம். மகா, ஒரு நிமிஷம் உக்கார். ஐம் சாரி, ஐம் சாரி எல்லாத்துக்கும். இட்ஸ் ஓகே. ஐ லவ் யூ. Love you too. Love you so much. இன்னேரோ அரவிந்த் மகா கிட்ட என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? என்ன மன்னிச்சிடு மகா. பரவாயில்ல, நான் தான் உங்ககிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. நாம தான் எதுவும் பேசிக்கவே இல்லையே. ஆமால, நாம தான் பேசிக்கவே இல்லையே. ஆமா, நாம ரெண்டு பேரும் இப்ப எதுக்கு அரவிந்த் மகா மாதிரி பேசிட்டு இருக்கோம்? அதான நாம எதுக்கு பேசிட்டு இருக்கணும்? ஏய், அங்க என்னடி சிரிப்பு? மகாலட்சுமி அரவிந்த் கிட்ட பேசினாளா? இந்த அரவிந்த் அவள்கிட்ட பேசினானா? எதுவும் தெரியல, ஆளாளுக்கு ஒரு கற்பனையில இருக்கோம். அங்க என்ன நடக்குதோ வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரிய வரும். ஆமா, அப்பா உங்களுக்கு ஏதாவது கதை சொல்லிருக்காங்களா? இல்லையா? சரி, நான் சொல்லட்டுமா? மகாபாரதத்துல அர்ஜுனன் இருக்காருல்ல, அர்ஜுனன் அவர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? அத்த மகாலட்சுமி, என்ன என்ன நடந்துச்சு? எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதை விடு, இங்க என்ன ஆச்சுன்னு சொல்லு. சரி மகாலட்சுமி, என்ன நடந்துச்சு? பேசுனீங்களா? ஏதாவது சமைச்சியா? என்ன சமைச்சா சொல்லு. ஒண்ணும் பண்ணல. அவங்க ரூம்ல இருந்தாங்க, நான் ஹால்ல இருந்தேன். அப்புறம் அப்புறம் என்ன, கரண்ட் போயிடுச்சு, அவங்க மொட்டை மடிக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? என்னடி கதை கேக்குற மாதிரி கேக்குற. அப்புறம் என்னாச்சா? பிளான் தான் போச்சு. என்ன பிளான்? நீயே சொல்லு. நான் என்ன சொல்றது? நீயே சொல்லு. அம்மா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். என்னடா மணி, எங்க கிளம்பிட்ட? இல்லம்மா, ஆத்துல எவ்வளவு நேரம் அடைஞ்சிட்டு இருக்குது, கொஞ்சம் கலர் நடந்துட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாண்டா. ஆத்துக்குள்ளேயும் அங்கேயும் எங்கயும் நடந்துடுறேன்டா. உன் தோப்பனார் உன்ன எங்கேயும் வெளியில போக வேண்டாம்னு சொல்லிருக்காரு. ஏமா, என்னடா மணிகண்டா இப்படி கேக்குற? அந்த ரவுடி பசங்க கண்ணுல பட்டு உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது? அம்மா, எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தா எப்படிமா வாழ்றது? இந்த ஊர்ல இருக்கிற பசங்களை பத்தி எனக்கு தெரியாதா? அப்படியே வந்தாலும் அந்த ரவுடி பசங்க என்ன என்னமா பண்ண முடியும்? டேய், நீயே ரவுடி பசங்கன்னு சொல்ற,
அவங்க என்ன பண்ணினாலும் பண்ணுவாங்கடா. மா, ஐயர் வீட்டு பசங்கன்னா பயந்தாங்கோலியா தான் இருப்பாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ளயும் வீரம் இருக்கு, கோபம் இருக்கு. அத வெளியில காட்டிக்கிறது இல்லம்மா, அவ்வளவுதான். புரியறதுடா. இத பாருடா, கோவமும் ஆத்திரமும் நோக்க வேண்டான்னுதா உன்னை ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சோம். உன்னை அனுப்பி வச்சுட்டு நாங்க மட்டும் சந்தோஷமா வாடா இருந்தோம். எந்த நேரமும் நானும் பாட்டியும் எவ்வளவு அழுதுண்டே இருந்தோம் தெரியுமா? உங்க அப்பா உன் பேர்ல தினமும் பூஜை பண்ணிட்டு இருந்தாரு. உன் மேல அவர் கோவப்படுறாருன்னு நீ அவரை தப்பா நினைச்சிடாதடா. அவர் உன்னை நினைச்சு அழாத நாளே இல்லடா. மணிகண்ட சாப்பிட்டானா, என்ன சாப்பிட்டான், தூங்குனானான்னு உன்னை பத்தியே பேசிண்டே இருந்தாருடா. நோக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் துணியா துடிச்சு போயிடுவாருடா மணிகண்டா. அம்மா, அப்பாவை பத்தி நேக்கு தெரியாதா? அப்பாவை என்ன நினைச்சு பயப்பட வேண்டாம்னு சொல்லு. எனக்கும் அந்த ரவுடி பசங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. அவங்களுக்கும் அந்த சுப்பிரமணிய பிள்ளைக்கும் தான் ஏதோ பிரச்சனை. அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? ஆரம்பத்துல ஏதோ மனசு கெட்டு அவங்களோட நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் அப்பாவோட புத்திமதியை கேட்டுண்டு நான் ஒழுங்கா தானமா இருக்கேன். எந்த வம்பு தும்புக்கு நான் போக மாட்டேம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா மணிகண்டா. நீ ஆத்துல இருந்தனா நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்போம்டா. நீ வெளில போனா ரொம்ப பதட்டமா இருக்குடா. என்னாச்சோ ஏதாச்சோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. தயவு செஞ்சு ஆத்திலே இருடா மணிகண்டா. சரிமா, நான் ஆத்திலே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. நீ ஆத்தில இருந்தனா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுவா. ஏன்னா அவதான் அடிக்கடி கெட்ட கனவு வருது கெட்ட கனவு வருதுன்னு ரொம்ப சொல்லிண்டே இருக்காடா. மா, நீ ரவுடியால எனக்கு பிரச்சனை வரும்னு சொல்ற. பாட்டி போலீஸ் ஜெயிலுன்னு ஏதோ கனவு கண்டதா சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. நான் எந்த தப்புமே பண்ணலையே, அப்புறம் ஏமா அப்படி நடக்க போகுது? அதை தாண்டா விதி பையன்னு உங்க அப்பா சொல்லுவாரு. என் பிள்ளைய காப்பாத்து காப்பாத்துன்னு பகவான் காலடியிலேயே கடந்து கதறாருடா. நீ ஒண்ணும் கவலைப்படாதடா, நோக்கு ஒண்ணும் ஆகாதுடா. சரிமா. வீட்டுல ஏன் அங்க போகாத இங்க போகாதன்னு சொல்றாங்க? ஒருவேளை நமக்கு தெரியாம ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா? என்கிட்ட சொன்னா என் மனசு கஷ்டப்படும் நினைக்கிறாங்களோ? பாட்டி வேற கெட்ட கனவு அது இதுன்னு எது எது சொல்றா? ஒண்ணுமே புரியலையே. விஷயத்தை நம்ம எப்படி டீல் பண்றது? அந்த மகா விஷயத்தை என்னதான் பண்றது? ஆனா ஒண்ணு, அந்த அரவிந்த் மகாவும் சந்தோஷமாவே இருக்க கூடாது. அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். அப்பா, என்னோட விசா கார்டு எங்க இருக்கு? மேல என்னோட ஒயிட் பவுச் இருக்குல்ல, அதுலதான் இருக்கு, எடுத்துக்கோ. சரிப்பா, நான் பாக்குறேன். ஐயோ, அது அதுல எனக்கு நீ ஏன்பா இதுக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட கேட்டா நான் செய்ய மாட்டேனா? நான் எடுத்து தரேன், இரு.